ஐயோ விடுங்கப்பா, உங்க பிரச்சனை இன்னும் தீரலையா? சரி ஓகே, நிம்மதியா ஷோவா பாக்கலாம்னு வந்தா ரோமோல கூட மறுபடியும் சண்டே கிளப்பி விடுவீங்களா அப்படின்னு இந்த குக் வித் கோமாளி ஷோ ப்ரோமோவை பார்த்து நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. எல்லாருக்குமே தெரியும், குக் வித் கோமாளி ஷோல 5வது சீசன்ல மணிமேகலை ஆங்கரா உள்ள வர்றாங்க. ஆனா தன்னுடைய வேலையை சரியா செய்ய விடல அப்படின்னு அவங்களுக்கும் பிரியங்காக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. அதன் காரணமா மணிமேகலை ஷோ பற்றி வெளியில வந்துட்டாங்க. இதை பற்றி பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் கூட பிரியங்காவுக்கு ஆதரவாக பல பிரபலங்கள், முக்கியமாக சொன்னோம் அப்படின்னா இந்த டிவியை சார்ந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஜே பிளாக்கு, குரேஷி, என் புகழ் கூட நிறைய இடங்களில் பிரியங்காவை விட்டு கொடுக்காம தான் பேசியிருப்பார். இந்த மாதிரி ஒட்டுமொத்த பிரபலங்களும் அப்படியே பிரியங்காவுக்கு ஆதரவாக இருக்கிறத பார்த்துட்டு மணிமேகலை கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. அதன் காரணமாக தான் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க, அதில் ரொம்ப ஓட்டிட்டாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில பேர் சொம்பு அப்படின்னு கிண்டல் அடிக்கிற அளவுக்கு பயங்கரமாக ஓட்டிட்டாங்க. அந்த பிரச்சனை சால்வ் ஆகாமல் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷோக்கான ஒரு ப்ரோமோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ப்ரோமோவில் ரக்ஷன் கூட புகழ் வந்து ஆங்கராக நிற்கிறாரு. சரி ஓகே, புகழ் வந்து ஆங்கராக மாற போகிறாரு அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது. ஒரு கெஸ்ட் ஆங்கராக சில நிமிஷங்கள் மட்டுமே வருவார் போல். ஆனால் அவர் ஆங்கராக இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு, அதை அப்படியே பார்த்துட்டு நிறைய பேர் இது மணிமேகலை பேசுகிற மாதிரியே இருக்கு. ஸோ மணிமேகலை இமிட்டேட் பண்ணி தான் புகழ் பேசுகிறாரு. ஸோ அவர் பேசும்போது அந்த சைடு பார்த்திங்கன்னா ராமர் சில விஷயங்கள்லாம் பதிலடி கொடுக்குறாரு. ஸோ இந்த சைடு பேசுகிறது மணிமேகலை போலவும் ராமராக பேசுகிறது பிரியங்கா போலவும் சித்தரித்து சில விஷயங்கள் ஸ்கிரிப்டாக அங்கே நடக்குது. அந்த ஸ்கிரிப்ட் படி பார்த்தா தப்பு மணிமேகலை பண்ண மாதிரியும் காட்டப்படுது. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஐயோ பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு, இன்னமும் ஒன்றும் இல்லை, நார்மலாக ஷோவை பார்த்துட்டு போயிடலாம் நினச்சா மறுபடியும் இந்த பிரச்சனையில் இவங்க ரைட்டு இவங்க தப்பு அப்படிங்கிற மாதிரியான சில கனெக்ஷன்ஸை ஏன் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குக் வித் கோமாளி ஷோ அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஷோன்னு நாங்கள் பார்க்குறோம். எங்களை அந்த மாதிரியே பார்க்க விட்டுருங்களேன், ஏன் மறுபடியும் இந்த பிரச்சனைக்குள்ளே எங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.